அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பிளவ வருட வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு என நான்கு கிரகங்கள் கூட்டணி அமைத்துள்ளன. மிதுனத்தில் சந்திரன், செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி வக்ர நிலையிலும், கும்பத்தில் குரு என இந்த மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரம் வடிவேலனுக்கு உகந்த நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. அன்றைய தினம் முருகப்பெருமானை உள்ளத்தில் நினைத்து வழிபட்டால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையும். கந்த பெருமானின் சேவடியை போற்றி வணங்குவோருக்கு செல்வநலம் அத்துணையும் கிடைக்கும். அள்ளி கொடுப்பதற்கு கரங்கள் அதிகமாக இருப்பதால் வரங்கள் அதிகம் கிடைக்கும். கூப்பிட்டதும் மற்றும் கும்பிட்டதும் பறந்து வந்து உதவி செய்ய மயில் வாகனம் அவரிடம் இருக்கின்றது. அவருக்குரிய திருப்புகளை பாடினால் எதிர்ப்புகள் அகலும். விசாக திருநாளன்று இல்லத்து பூஜை அறையில் குத்து விளக்கேற்றி வைத்து, அலங்கார மேடையில் விநாயக பெருமாள் படம் வைத்து, அருகில் அவரது தாய் தந்தையரான உமா மகேஸ்வரர் படத்தையும் வைத்து, நடு நாயகமாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய படத்தையும் வைத்து பாடல்கள் பாடி வழிபாடு செய்யலாம். மேலும் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க இயலும். பகை விலகும், பாசம் பெருகும், தொகை கிடைக்கும், தொல்லைகள் அகலும். அன்றைய தினம் இயன்றவரை அன்னதானம் செய்ய வேண்டும். குடை, மோர், பானகம், தயிர் சாதம் போன்றவைகளையும் தானம் செய்யலாம். விசாகத்தன்று வேலனை வழிபட்டால் வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த மாத கிரக பயிற்சியை பார்த்தால் மாத தொடக்கத்தில் சனி பகவான் மகரத்தில் வக்ரமடைகின்றார். 29/5/2021 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் 3/6/2021 அன்று செவ்வாய் கடகராசியில் நீச்சமடைகிறார். இந்த கிரக சஞ்சாரங்கள் மற்றும் கிரகங்களின் மாற்றத்தினால் இந்த மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி அன்பர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சனி பகவானை ராசி அதிபதியாகவும், உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களே, இந்த பிளவ வருடம் வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் மாதம் முழுவதும் யோக அதிபதிகளான சுக்கிரனாலும் புதன் கிரகத்தாலும் ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். புதிய கோளாறு ஏதும் வளைக்கப் போவதில்லை. குடும்ப விஷயங்கள் உபரியாகவே நிறைவேறும். தேவை, கடமை, அத்தியாவசிய விஷயங்கள் பற்றாக்குறையை உண்டாக்காமல் நகரும். ஆரோக்கிய நிலையில் சங்கடங்கள் இல்லை. இல்லத்தாருக்கும் வீண் மருத்துவ விரயங்கள் ஏற்படாது. முதல் வாரம் கடந்த பிறகு உத்தியோகம் சிறப்பு இனிமை காத்திருக்கின்றது. ஊதிய விஷயங்களுக்கும் மனநிறைவு உண்டு. உத்தியோக இடத்தில் சக ஊழியர் அதிகாரிகளால் அடைந்து வரும் இடர்பாடுகள் இந்த மாதம் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையில் தீர்வாகும். தொழில், நிர்வாகம், பட்ஜெட் சார்ந்த பெரிய திட்ட முயற்சிகள் வெற்றிகரமாக கைகூடும். வெளியூர், வெளிமாநில லாப முயற்சிகள் அனைத்திலும் 70% சாதகம் உண்டாகும். சுபகாரிய கடமைகள், திருமண முயற்சிகள் திட்டமிட்டபடியே 3வது வார முடிவுக்குள் சுபமான மனநிறைவு தரும். புத்திரபாக்கிய இயக்கம் தாமதத்தில் இருக்கும் இளம் தம்பதியர் அனைவருக்கும் இனிமை செய்தி காத்திருக்கின்றது. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்கும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல் ஏற்படும். குடும்ப பிரச்சனை ஒவ்வொன்றாக தலை தூக்கும். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் பற்றி சிந்திக்கக்கூடும். பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண் பழிகளும் விரயங்களும் ஏற்படும். மேலும் உங்கள் ராசிநாதன் சனியை 4/11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பார்க்கின்றார். மாத தொடக்கத்திலேயே இந்த அமைப்பு இருக்கின்றது. செவ்வாய் சனி ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று பகை கிரகம். அவைகளின் பார்வை பலத்தால் எதிர்பாராத திருப்பங்கள்
ஏராளமாக நடைபெறப்போகின்றது. குறிப்பாக நட்பு பகையாகலாம், நம்பிக்கையுரியவர்கள் உங்களை விட்டு விலகலாம். உடன்பிறப்புகளின் வழியில் நடைபெற இருந்த சுப நிகழ்வில் தாமதங்களும் தடைகளும் உருவாகலாம். உங்கள் ராசிக்கு 5-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவரோடு 6-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே புத சுக்கிர யோகமும் உருவாகின்றது. சூரியனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. எனவே பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல் வந்து சேரும். அவர்களின் பட்ட மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். தெய்வ திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவி செய்வீர்கள். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் வரும். மே 29 மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குகின்றார். எனவே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்தி பார்ப்பீர்கள். பெண்களின் சுப சடங்குகள், மனவிழா, மணி விழா போன்றவை நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். சங்கிலி தொடர் போல வந்த கடன் சுமை பாதிக்கும். மேலும் ஜூன் 3 கடகராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். அங்கு அவர் நீச்சம் பெறுகின்றார். எனவே ஆரோக்கிய பாதிப்புகள் அதிகரிக்கலாம். வாங்கிய கடனுக்காக சொத்துக்களை விற்கும் சூழ்நிலை உருவாகலாம். செவ்வாய் சனி பார்வை இந்த காலத்தில் தொடர்வதால் கொடுக்கல் வாங்கல்களிலும் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் ஏற்படலாம். மகர ராசி பெண்களுக்கு இந்த வைகாசி மாதம் விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றங்கள் மட்டுமல்லாமல் உத்தியோக மாற்றங்களும் கூட உருவாகலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்லுங்கள். தாய் மற்றும் உடன்பிறப்புகளின் ஆதரவு கிடைக்கும். எதையும் அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்யுங்கள். பணிபுரியும் இடத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். மகர ராசி மாணவர்களுக்கு குடும்ப கஷ்டத்தை மனதில் நிறுத்தி அதற்கு தகுந்தாற்போல் உயர்கல்விக்கு தயார்படுத்திக் கொள்ளவும். விவசாயிகளுக்கு அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் நிலப்புலன், சொத்து, அடமானம், வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் வெளிவருவீர்கள். இந்த மகர ராசி உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக இட அதிகாரி சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து மாலையில் 9 நவக்கிரக வலம் வரவும். செவ்வாய்க்கிழமையில் குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள். மேலும் இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபடுவது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான நாட்கள் என்று பார்த்தால் மே மாதம் ஆங்கில தேதி 22, 23, 25, 26, 27. மேலும் ஜூன் மாதம் ஆங்கில தேதி 2, 3, 6, 7, 8. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்ன என்று பார்த்தால் கருநீலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.